நிலைத்தன்மை அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த தானாகவே மற்றவருடைய தயவு இல்லாம தானாகவே ஒரு விஷயத்தை யாருக்கு பண்ற கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு பேர் தான் தனித்தன்மைன்னு பேரு சார். இதை நம்ம என்ன சொல்லுவோம், கிராமத்துல சொல் புத்தி சுய புத்தின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இது. ஒன்னா சுய அறிவு கூட எழுதிருங்க, ஒன்னாவது வீட்டுக்கு சுய அறிவு கூட ஒரு காரகம். நிறைய காரகத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சுய அறிவுனா தானாகவே சிந்திக்கக்கூடிய அறிவு. தானாக சிந்திக்கக்கூடிய அறிவு என்ன அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். ரஜினி சார், நீங்க சிகரெட்டை போட்டு அப்படியே பிடிச்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும் சார், மட்டும்தான் சார் பண்ண முடியும், அதனால நீ கொஞ்சம் பண்ணுங்க சார், கேமரா ட்ரிக்ஸ்ல கொஞ்சம் அடக பண்ணிடுறோம் அப்படின்னாரு. உடனே ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு, அதை விட என்ன ஒரு ஐடியா இருக்குங்க, ஒரு கன் இருந்தா கொடுங்க, கொஞ்சம் சிகரெட்டு மேல தூக்கி போட்டு கண்ணுல ஷூட் பண்ணி பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், இன்னும் ரசிகர்கள் ரொம்ப கை தட்டுவாங்க அப்படின்னாரு. எதுக்கு சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இதான் தனித்தன்மைன்னு அர்த்தம். ஒரு டைரக்டர் சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணா அது மிஷின், அதுல இருந்து வேறு ஒண்ணு உருவாக்குறதுக்கு பேர் தான் தனித்தன்மை. ஓகேங்களா, இண்டிவிஜுவாலிட்டி சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சொன்னா இண்டிவிஜுவாலிட்டி சொல்லுவோம். இந்த தனித்தன்மை அப்படிங்கிறது தான் நான் வேற ஒரு வார்த்தையா சுயமுயற்சி சொல்லியிருக்கேன். இந்த தனித்தன்மை அப்படிங்கிறதும் சுயமுயற்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒண்ணுதானே, வேறு வேறு வார்த்தையா? அதேதான், தனித்தன்மை அப்படிங்கிறது அதிகமானாவே சுயமுயற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். துறை சார்ந்த சுயமுயற்சி சுயமுயற்சிங்கிறதும் அதேதான். உடல் வாகுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூளை அப்படிங்கிறது தலையில மட்டும் இல்லை சார், மூளை என்பது உடம்பு ஃபுல்லா இருக்கு, உடம்பு ஃபுல்லா தன்னுடைய ஆட்சியை செலுத்துது. உதாரணத்துக்கு மேலோட்டமா நீங்க கால்ல கால் விரலை வந்து லைட்டா கிள்ளி பாருங்க, அது மூளைக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன, மூளைக்கு உடம்புல இருக்கிற எல்லா பகுதியோட கனெக்டிவிட்டி இருக்கிறதால மூளை மட்டும் ஒன்னாவது விட இல்லை, மொத்த உடலும் மூளையில ஒன்னாவது வீட்டுல மூளையோட, அதாவது மூளை ஒன்னாவது வீடுங்கிறது மூளையை கொஞ்சம் அதிகமா புரியுது அவ்வளவுதானே வழிய, ஒன்னாவது வீடு ஸ்ட்ரக்சர் சொல்றோம் இல்லையா, அது ஒன்னாவது வீடு. இது எப்படி நமக்கு பயன்படுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் குண்டா இருக்காரா ஒல்லியா இருக்காரா இந்த மாதிரி விஷயத்துக்கு. உடல் வாகுங்கிறது பாடி லாங்குவேஜ் சொல்றோம் இல்லையா, ஒருத்தர் ஜாதக என்னது சார், தசா புத்திகள் மாறும்போது மாறும் சார். ஆனா இயற்கையாவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் வாகுங்கிறது என்னன்னா, அதாவது சில பேர் கடைசி வரைக்கும் இப்ப சார் ஒல்லியாவே இருக்காரு, இவர் ஜாதகத்தை கணிக்கும் போது லக்ன சாப்பாடு மூணாவது விட்டு காமிக்கும். இப்போ ஜாதகம் பார்க்க எங்கிட்ட வந்தாருன்னா, முதல்ல நான் பார்க்க வேண்டியது மனசுல நோக்கி உள் வாங்கிக்குவேன், இவர் ஜாதகத்துல லக்னம். இப்போ சின்ன வயசுலயே ஒல்லியா தானே இருந்தாரு, அவரு இப்ப ஒல்லியா தானே இருக்காரு இல்லையா. சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து, அதாவது எப்போதுமே சின்ன வயசுல இயற்கை தன்மை அதிகமா இருக்கும், போக போகதான் கொஞ்சம் பாடி போடுவாங்க, ஜென்ரல் கான்செப்ட். ஆனா வாழ்க்கையில பெரும்பகுதி ஃபேட்டா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஆகலாம், பின்னாடி எப்படி இருப்பாங்களோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் வாகுங்கிறது குண்டு ஒல்லி மட்டும் இல்ல, அடகுணர்ச்சி உடையவரா நல்லா மேக்கப் பண்ணுவாரா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இதை. அதே மாதிரி இந்த ஒன்னாவது வீட்டுக்கு வந்து நோய் எதிர்க்கும் திறன், நான் மறந்துட்டாத, நோய் எதிர்க்கும் திறன்கிறது ஒன்னாவது வீட்டோட காரணம் சார். நோய் எதிர்ப்பு சக்தி, ஆரோக்கியம், இடம்லங்கிறதெல்லாம் ஒருத்தருக்கு அவரோட தனிப்பட்ட செல்வாக்குல ஒரு கலெக்டர் வராரு, அவருக்கு மாலை போடுறோம், அது சுய கௌரவம் இல்லை, அவர் பதவிக்கு கிடைச்ச கௌரவம். அவர் கலெக்டரா இருக்கிறதால தான் மாலை வருது, அடுத்த வாட்டி வேற கலெக்டரா இருந்தா மீண்டும் அவர் போய் கூட மாட்டோம், அந்த கலெக்டர் தான் கூடும், அதுக்கு பேர் கௌரவம் பேர். சுய கௌரவங்கிறது அவனுடைய தனிப்பட்ட இன்வால்மெண்ட்ல, உதாரணத்துக்கு வைரமுத்து கடைசி வரைக்கும் அவருக்கு அவருக்கு அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, சினிமா நல்லா பாட்டு ஏறாரு நல்லா இது பண்றாரு, மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவருக்கும் ஒரு சுய கௌரவம் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து தொழில் சாராத தனிப்பட்ட செல்வாக்குல வரக்கூடிய கௌரவம் சுய கௌரவம். என்ன சார், என்ன சார், சகாயம் மாறி, அப்துல் கலாம் மாறி, இந்த மாதிரி நபர்கள், அதாவது அவங்க பதவியில் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கௌரவம் இருக்கு இல்லையா, தனிப்பட்ட கௌரவம். இது எப்படி எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, அவங்களுடைய மூளையை பேஸ் பண்ணி தான் வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை சார், எதையும் அனுபவிக்கும் யோகம். எதையும் அனுபவிக்கும் யோகம்னா,
நீங்க ஒரு லட்டு சாப்பிடுறீங்க சார், சுவை எங்க இருக்கு நினைக்கிறீங்க? நாக்கில் இருக்கு. நாக்கை போய் கேட்டு இருக்கு, கேட்டு பாத்தீங்கன்னா மூளையை சொல்லாது. ஏன்னா நாக்குக்கும் மூளைக்கும் இடையில ஒரு 420 வயர் வரும். அதை கட்டிங் பேர்ல போய் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையே தெரியாது. பண்ணி பாருங்க சார், யாருக்குண்ணா தெரியுமா தெரியாதா சார்? நாக்குக்கும் மூளைக்கும் இடையில ஒரு வயர் வருது சார். அந்த வயரை நம்ம கட் பண்ணி விட்டா அங்க சுவை ஒண்ணு தெரியாது. ஓகேடா, ஒரு கண்ணில் நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், பார்த்தோன்னே அந்த பொருள் வந்து கலராக இருக்கு, உயரமாக இருக்கு, அகலமாக இருக்கு, லீனாக இருக்கு, இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது கண்ணு நினைக்காதீங்க, மூளை தான். கண்ணு வந்து ஒரு மானிட்டர் மாதிரி, மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகாது. என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் தூக்கி போட்டு பார்ப்பாங்க, மானிட்டர் ஒர்க் ஆகும். பிரச்சனை எங்கே இருக்கு? சிபியூல இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எதையும் அனுபவிக்கணும்னா மூளைதான் அனுபவிக்குது. நீங்க அழுகுறீங்க, வலிக்குது, எங்க கையில ஒரு அடிபட்டு இருக்கு, வலிக்குதுன்னா வலி அங்க இல்ல, மூளையில்தான் இருக்கு. மூளைக்கு போயிட்டு மூளைதான் வலியை வந்து அங்க அனுப்புது, இந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா அழுகுறது மூளைதான். சிரிக்கிறோம், எங்க சிரிக்கிறோம்? மூளைதான் சிரிக்குது. அதனால எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறது யாருன்னா மூளைதான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஜாதகத்துல லக்ன பாவம் கெட்டு போச்சுன்னா அவங்களால எதை அனுபவிக்க முடியாது, என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஜாதகத்துல லக்ன பாவம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்காது. 10-ஆம் பூதா இருப்பாங்க, 10-ஓட 11-ஆ இருப்பாங்க. லக்ன பாவம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கும் சுயமுயற்சி இருக்காது. யாருன்னா ஒருத்தர் அவங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்குன்னு சுயமுயற்சி இருக்காது. யாருன்னா ஒருத்தர் அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களால டெவலப் ஆக முடியும். அவங்களுக்கு தனித்த சொந்த காலில் நிற்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்பு இருக்காது. உடல் வாகு, உடம்பு சரியிருக்காது. உடம்பு எப்படி இருக்கணும் அப்படி இருக்காது. சுய கௌரவமாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்காரு. அதுக்கப்புறம் செயல்திறன் ஒன்று சொல்லியிருக்கேன் சார். இந்த செயல்திறன் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா, ஒரு ஒரு செயலை செய்து முடிக்கும் ஆற்றல். ஒரு செயலை செய்து முடிக்க ஆற்றல்னா என்ன அர்த்தம் சார்? ஆக்சுவலா ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா பண்றது. அது காரணம் எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுவும் மூளைதான். அதாவது இது எதுக்கு அப்படின்னா, இந்த லக்ன பாவம்ங்கிறது நம்ம 12 பாவத்துல லீடர்ஷிப் இருக்கிற பாவம். அது மாதிரி லக்ன பாவத்துக்கு தலைமை பண்பு இருக்கு. நிறைய காரணம் தடுக்கிட்டே போலாம் இதுக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தனித்தன்மை, சுயமுயற்சி, உடல் வாகு, இதில் இருந்துதான் டெவலப் ஆகுது. உடல் வாகுங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம்? மெடிக்கல் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுவோம். இந்த சுய முயற்சி எங்க யூஸ் பண்ணுவோம்னா, தொழில் சார்ந்த அஸ்ட்ராலஜி, தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுவோம். சுய கௌரவங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம்? அந்த பர்சனல் லைஃப் சம்பந்தமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். திருமணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு, அகம் சார்ந்த உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இல்லை, தனித்தன்மைங்கிறது எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த லக்ன பாவங்கிறது 12 பாவத்தோட தலையாய பாவமா இருக்கிறதால இந்த பாவம் வந்து கெட்டு போகக்கூடாது. இந்த பாவம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது நான் ஈவினிங் நான் சொல்றேன். நான் பணத்தை பாதுகாக்கும் திறனும் இங்கதான் வருது, பணத்தை அனுபவிக்கும் திறனும் இங்கதான். பணத்தை அனுபவிக்கும் திறன், உடலில் உள்ள சக்தி. 1வது வீட்டு நம்ம உயிர் சொல்றோம் இல்லையா, 2வது வீட்டுக்கு சக்தி, கலோரி, கலோரிங்கிறது 2வது வீட்டோட காரணம். உடலில் உள்ள கலோரி, உடல் எதையும் உடலின் ஏற்றுக்கொள்ளும் திறன். ஏற்றுக்கொள்ளும் திறன்னா, சில பேருக்கு சாப்பிட்டீங்கன்னா சில பொருளை சாப்பிட்டா வாந்தி வந்துடும் இல்லை. அப்படி இல்லாம உடம்பு ஒரு விஷயத்தை அப்படியே ஏத்துக்குது இல்லையா, அது உணவினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடுறேன். முகம்ங்கிறது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அது தலைக்கு அப்புறம் முகம் வருது ஆகலாம். அப்புறம் எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது 2வது கூட காரணம். எளிதில் பணமாக்கக்கூடிய பொருள்னா, இந்த டேபிள் ஈஸியாக பணமாக்கிட முடியுமா? முடியாது. இதை கொண்டு போனால் இதுக்குன்னு விலை நிர்ணயம் இல்லை. இன்னோட வேற ஒரு வார்த்தை கூட போடலாம் இருக்கு. எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி ஒரே மாதிரியான விலை நிர்ணயம் உள்ள பொருட்கள். ஒரே மாதிரியான விலை நிர்ணயம் உள்ள பொருட்கள், அது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் கொடுத்தா
பிக்சட் ரேட் இருக்கோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம். பெரும்பாலும் இல்ல, அவர் எல்லா இடத்துலயும் ஒரே ரேட்டு சொன்னாரு. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே ரேட்டு தான், எல்லா இடத்துல ஒரே ரேட் இருக்காது. ஒரே ஊரா இருந்தாலும் கூட இடத்துக்கு இடம், ரெண்டாவது விக்கிறவனுக்கு பணம் அதிகமா தேவைதா கம்மியான ரேட்டு, வாங்குறவனுக்கு டிமாண்ட் இருந்தா அதிகமான ரேட்டு இருக்குல்ல சார். அப்போ அது வந்து ரெண்டாவது பாவத்துல வராது, அது நாலாவது பாவம். ரெண்டாவது இடங்கிறது உலோகங்கள் சொல்றோம் இல்லையா, உலோகங்கள் தங்கம் எல்லா இடத்துலயும் ஒரே ரேட்டு தான், வைரம் எல்லா இடத்துலயும் ஒரே ரேட்டு தான், இரும்பு எல்லா இடத்துலயும் ஒரே ரேட்டு தான். ஓகேங்களா? அதாவது இது வந்து இந்த உலோகங்களா இருக்கும் போது அது பிக்சட் ரேட்டு, ஆனா அந்த உலோகத்தை வேற மாதிரி ஒரு பொருளா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வேற ரேட்டு இல்ல. அதுக்கப்புறம் தானியங்கள், தானியத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயும் ஒரே ரேட்டு தான். அரிசி வந்து ஒரு கிலோ வந்து 500 ரூபாய் எங்கேயும் இருக்காது, டிமாண்ட் இருக்கிற இடத்துல இருக்கும். இங்கிருந்து ஒரு பிக்சட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஏறக்குரிய பிக்சட் ரேட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் கையில வந்த பணத்தை அதை நாளுக்கு நாள் வலுவடி, நாளுக்கு நாள் அது அதிகமாகற மாதிரி பாதுகாக்கக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்கா. சில பேர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா மறுநாள்ல காலி ஆயிடும், ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தா ஒரு 3 மாசத்துல காலி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரெண்டாவது வீக்னர், ரெண்டாவது விட யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க தன் கையில இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை மேலும் மேலும் பெருக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன். அதுக்கப்புறம் பணத்தை அனுபவிக்கக்கூடிய திறன் சொல்லிட்டு, சில பேர்கிட்ட நிறைய பணம் இருக்கும் ஆனா அனுபவிக்கிற யோகம் இருக்காது. அதுதான் இந்த பணத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் சொல்றது. இந்த ரெண்டாவது வீடு வந்து லக்னத்துக்கு சாதகமா, அது பின்னாடி சொல்லுவாங்க, லக்னத்துக்கு சாதகமான வீட்டுடன் தொடர்பு கொண்டா அவர் பணத்தை நல்லா அனுபவிப்பார். இந்த ரெண்டாவது அவராலையும் பணத்தை அனுபவிக்க முடியாது. அதாவது பணத்தை பாதுகாக்கவும் செய்யணும், அனுபவிக்கவும் செய்யணும். அந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த ரெண்டாவது பாவத்தை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பணத்தை அனுபவிப்பாரா அல்லது பாதுகாப்பாரா, இல்ல பாதுகாக்கவும் செய்வாரு அனுபவிக்கவும் செய்வாரா அப்படிங்கிற விஷயம் இந்த ரெண்டாவது சார். அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னா சார், ஒரே மாதிரியான விலை நிர்ணயம் உள்ள பொருட்கள்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இதுதான். அடுத்து மூணாவது வீடு, இது எப்படி நான் பயன்படுத்த நான் சொல்றேன். நான் ஆக்சுவலா இப்போதைக்கு இந்த கார் ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா நான் தெரியல. சரிங்களா? மூணாவது பாவம் வந்து கைகள், அது மனோபலம், கழுத்துன்னு சொல்லலாம். மண்டலம் தகவல் தொடர்பு, எழுத்து, எதையும் எதையும் சுருக்குதல், பதிவு, மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த பாகத்தோட காரணம். கடைசியா மாற்றங்கள், மாற்றங்களும் போட்டு நிறைய காரகம் இருக்கு. இதை இதுல இருந்துதான் மற்ற காரங்கள் நம்ம உருவாக்குறோம். உதாரணத்துக்கு தகவல் தொடர்பு அப்படின்னாவே இதுலயே பல விஷயத்தை எடுக்கலாம். கம்ப்யூட்டர், செல்போனு, ரேடியோ, டிவி, சிடி, பென்ட்ரைவு, ஆன் டிரைவு, டிவிடி, இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் போட்டு வந்துடலாம். தகவல் தொடர்பு சாதனங்கள் முழுக்க முழுக்க இதில் வந்துடும். எழுத்துனா என்ன, எழுத்துன புத்தகம், பதிவுத்துறை, ரிஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் எல்லாமே இதில் வந்துடும். எதையும் சுருக்குதல் இந்த மாதிரி தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒன்று ஒன்றுத்துல நம்ம பில்டப் பண்ணிட்டே போகலாம். இது மேலோட்டமாக தெரிஞ்சது இதுலேருந்து நம்ம பில்டப் பண்ணுறது. உடல் குரல், இந்த கைகள் அப்படிங்கிறது இந்த மூணாவது பாவத்துடைய காரகம். இதை மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. 1 இப்படி வருது இல்லையா, 1-2 கைகள், காது, மனோபலம்,
தைரியம் சொல்றோம் இல்லையா, தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுலாம் இந்த பாவத்துடைய காரணம் தான். இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா ஒருத்தர் மென்டல் ஆயிடுவார். இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா அவர் காது கேட்காது. இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா கைகள் சரியிருக்காது. கழுத்து, நரம்பு மண்டலம், அதாவது ரொம்ப இந்த இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரே வார்த்தையில் இந்த பாவத்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சிங்கிள் வார்த்தை இருக்கு. இந்த ஒன்னாவது பாவத்துக்கு நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க லீடர்ஷிப், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்னாவது வீடு. ஹவுஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, ஹவுஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஹவுஸ் ஆஃப் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபைனான்ஸ். ரெண்டாவது இடம் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். மூணாவது இடம் வந்து ஹவுஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரே வார்த்தையில ஓகேங்களா, அதாவது நரம்பு, இது எல்லாம் கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயம் தானே. இது உடம்புக்கு உள்ள இருக்கு, இது உடம்புக்கு வெளியில இருக்கு. இதெல்லாம் நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டம்னா என்ன, இந்த புலகம். பிண்டம்னா என்ன, உடம்பு. உடம்புல என்ன இருக்கோ அதுதான் வெளியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த காரகங்கள் உடல் கூறுல, இந்த ஒன்னாவது பாவம், ரெண்டாவது பாவம், மூணாவது பாவம், இந்த மாதிரி 12 பாவங்கள் உடல் கூறுல எந்த உறுப்புகளை குறிக்கிறதோ, அந்த உறுப்பு என்ன பண்ணுதோ, அதை சார்ந்த விஷயங்கள் தான் அங்க நடக்கும் சார். அதுதான் வெளியில நம்ம சொல்லுவோம் அதை ஓகேங்களா. அதுதான் இங்க தகவல் தொடர்பு. அப்புறம் எழுத்து, தகவல் தொடர்புன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எழுத்து, ஒப்பந்தம், அப்புறம் எதையும் சுருக்குதல். எதையும் சுருக்குதல் என்ன அர்த்தம் சார், என்ன சார், எதையும் சுருக்குதல் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த மாதிரி நான் சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட 100 ஏக்கரா இருக்கு சார், ஒருத்தர் வாங்கணும்னு எதிர்பார்க்கிறார், 100 ஏக்கரா பேத்து கார்ல வச்சு எடுத்துட்டு போய் காமிக்க முடியுமா அவர்கிட்ட, என்ன பண்ணுவீங்க சார், என்ன சார், அவர் தான் அழைச்சிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்டை காமிச்சாவே போதும். அப்ப டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் 10 பேப்பர் தான் இருக்கு சார் அதுல, ஆனா 100 ஏக்கரா இருக்குங்கிறான் அதுல, இருக்கா இல்லையா சார். டாக்குமெண்ட்ல வெறும் 10 பேப்பர் தான் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு ஈசி போட்டு பார்த்துட்டு அப்புறம் இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப டாக்குமெண்ட்ங்கிறது என்ன பண்ணது, எதையும் சுருக்கி வைக்குது, இருக்கா இல்லையா சார். அதுக்கப்புறம் ஒரு பென் டிரைவ்ல பாருங்க, ஒரு 10,000 பாட்டு ஏத்தி வச்சிருக்கீங்க. 10,000 பாட்டு எங்க இருக்கு, சுருக்கி இருக்கு. அதுல ஒரு டிவிடியில ஒரு 3 படம் இருக்கு, இருக்கா இல்லையா சார், திருட்டு டி சிடியில. அப்ப 3 படம் இருக்கு இல்லையா, 3 படம் எங்க இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப என்ன பண்ண, சுருக்கி வச்சிருக்கு இல்லையா, இதுதான் எதையும் சுருக்குதல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பாவத்துக்கு பயணம் அப்படிங்கிறது இந்த பாவத்தோட காரணம் தான். பயணம், இடமாற்றம், பயணம், மாற்றம்ன்றது இடமாற்றம் எடுத்துக்கலாம், இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி ஆகிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே தான் வரும். அப்புறம் கம்ப்யூட்டர் துறையில் ஒருத்தர் வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த பாவத்தை தான் அனலைஸ் பண்ணணும். பேங்க்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா மேலே இருக்கிற பாவம். மேனேஜர் ஆவாரா அப்படின்னா மேலே இருக்கிற பாவம். ஒன்னாவது விட்டு மேனேஜரும், ரெண்டாவது விடுங்கிறது பேங்கிங் டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும், ஜுவல்லரி டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும், கேஷை கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும். மூணாவது விட ஹவுஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கும். எதையும் சுருக்குதல் அப்படிங்கிறது இந்த பாவத்துடைய காரகம். அதுக்கப்புறம் பதிவுனா சொன்னதுதான், அதாவது ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, அதுவும் மூணாவது வீடுதான். அதுக்கப்புறம் மாற்றங்கள், இதெல்லாம் வந்து இந்த மூணாவது பாவத்துடைய காரகம் சார். நிறைய விஷயம் இருக்கு, இதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தோட காரகத்தை இதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். அடுத்து நாலாவது வீடு. நாலாவது வீடுங்கிறது என்ன அப்படின்னு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.